அன்பார்ந்த ஞான மக்களே, ஆண்டின் புதுக்காலம் 27வது வாரத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் நேர்மையாளர்களாக, நீதிமான்களாக, கடவுள் மீது அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டு வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். அவர் காலம் தாழ்த்தினாலும் கடவுள் நம் ஜபங்களுக்கு, நம் வேண்டுதல்களுக்கு, நம் விசுவாசத்திற்கு கட்டாயம் பதில் அளிக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகின்றன. ஒரு மனிதன் கடவுளிடமிருந்து பெற்ற கொடைகளில் எல்லாம் மிகச்சிறந்த கொடை விசுவாசம், இறை நம்பிக்கை. எதை வேண்டுமானாலும் மனிதன் இழக்கலாம், ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கை இழந்த மனிதனுடைய வாழ்க்கை நடைபிணமாக மாறிவிடும். உயிரற்ற உடல் போல நாம் வாழ்வதிலே அர்த்தம் இல்லை. ஆகவேதான் உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து விடலாம், ஆனால் அவனுக்கென்று ஒரு இலக்கு, ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய சக்தியில் அவனுக்கு எல்லை இருக்கிறது, அதற்கு மேல் அவனால் செல்ல முடியாது. ஆக தன்னம்பிக்கையோடு எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. ஆனால் அவனோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம், அவனுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் உதவி செய்ய இருக்கிறார்கள் என்ற நன்னம்பிக்கை இருக்க வேண்டும் என்கிறார்கள். தன்னம்பிக்கையும் நன்னம்பிக்கையும் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. இந்த உலகத்திலே எல்லாரும் அல்லது யாரும், எவ்வளவு பெரிய பணக்காரரோ, எவ்வளவு பெரிய அறிவாளியோ, என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆக என்னால் செய்ய முடியாததை, என்னோடு இருக்கிறவர்களோடு சேர்ந்து, நாங்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய முடியாததை இறைவன் எங்களோடு இருந்து செய்ய வலிமை அளிப்பார் என்ற இறை நம்பிக்கை நமக்கு உருவாக வேண்டும். ஆக விசுவாசம் அல்லது இறை நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கையும் நன்னம்பிக்கையும் ஒன்று சேர்ந்து உருவாகி கடவுளால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இறை நம்பிக்கை அல்லது விசுவாசமாக வாழ்வு மாறுபடுகிறது. ஆக இந்த விசுவாசம் என்பதுதான் ஒரு நம்பிக்கையாளனுக்கு பெரிய சக்தி. இந்த விசுவாசத்தினால்தான் அவன் வாழ்கிறான். இன்றைய முதல் வாசகத்திலே அபாகுக்கு இறைவாக்கினர் இரண்டு பகுதிகள் இருக்கிறது. முதல் அதிகாரத்திலே 2 வசனங்களும் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களையும் எடுத்து திருச்சபை நமக்கு தருகிறது. முதல் அதிகாரத்திலிருந்து வருகின்ற 2 வசனங்கள், ஆண்டவரே நான் எவ்வளவு காலம் உன்னை நோக்கி கூவி அழைப்பேன், எவ்வளவு காலம் நான் காத்திருப்பேன், எவ்வளவு காலம் இந்த பகையோடும் இந்த வன்முறை கலாச்சாரத்தோடும் தீமைகள் மத்தியிலும் நான் வாழ வேண்டும், பதிலளிக்கவே மாட்டீரா, நான் காத்திருத்தே ஆக வேண்டுமா என்று கேட்பதாகவும், 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை ஆண்டவர் அதற்கு பதிலளிக்கிறார். நீ காண வேண்டும் என்று நினைக்கின்ற காட்சிகளை கடவுள் தன் மனதிலே கொண்டிருக்கிறார், அவர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லிவிட்டு இன்றைய முதல் வாசகத்தின் இறுதி வசனத்திலே சொல்கிறார், நேர்மையாளர்கள் தங்கள் விசுவாசத்தினால் வாழ்வார்கள், நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான், நேர்மையாளன் விசுவாசத்தினால் வாழ்வான், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவன் கட்டாயம் வாழ்வை பெறுவான், அவன் அழிந்து போக மாட்டான் என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே லூகாஸ் நற்செய்தி 17வது அதிகாரம் 5லிருந்து 10 வசனம் வரை வருகிறது. இந்த 5லிருந்து 10 வரை வருகின்ற வசனத்திலே சீடர்கள் இயேசுவிடம் ஒரு மன்றாட்டை வைக்கிறார்கள். ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கியறளும், எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தியறளும். Lord increase our faith. இவர்கள் விசுவாசத்திற்காக ஜெபிக்கவில்லை, விசுவாசத்தை அதிகப்படுத்தும்படி ஜெபிக்கிறார்கள். எதற்காக அதிகப்படுத்த வேண்டும்? இந்த எதற்காக இப்படி ஜெபிக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றால், அதே 17வது அதிகாரம் 5க்கு முன்னால் இருக்கின்ற 1லிருந்து 4 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த 1லிருந்து 4 வரை உள்ள வசனங்களிலே அந்த சீடர்கள் ஆண்டவர் செய்வதை போல இவர்களும் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனம் இருக்கிறது. என்னில் விசுவாசம் கொள்பவன் என்னை விட அதிகமான காரியங்களை செய்வான். ஆக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், யாராவது தவறு செய்துவிட்டு
யாராவது குற்றம் புரிந்து விட்டு உங்களிடமிருந்து மன்னிப்பு கேட்டால் மன்னியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவன் ஏழு முறை தவறு செய்து விட்டு உங்களிடம் வந்தாலும் அவனை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போதுதான் ஐந்தாவது வசனத்திலே சீடர்கள் சொல்லுகிறார்கள், ஏழு முறை தவறு செய்தவனை மன்னிப்பது எப்படி? அது இயலாத காரியம். எங்களுக்கு கொடுமை செய்தவர்களை, தீமை செய்தவர்களை மன்னிப்பது என்பது இயலாத காரியம். அப்படி நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று கேட்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? அதிகமான விசுவாசம், குறைவான விசுவாசம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. There is only matured faith or no faith. உங்கள் வாழ்க்கை கடவுளுக்கு பிரமாணிக்கமானதாகவும் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையில் நிறைவுள்ளதாகவும் இருக்க வேண்டும். You must be faithful to God and your life should be faith-filled life. உன் வாழ்க்கை விசுவாசம் நிறைந்ததாகவும் கடவுளுக்கு பிரமாணிக்கமானதாகவும் இருப்பதை ஒரு matured faith, ஒரு ஆளுமை நிறைந்த விசுவாசம் என்று விளக்க சொல்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த முசுக்கோட்டை மரத்தை இங்கிருந்து நீ பெயர்ந்து போய் கடலில் விழுந்துவிடு என்றால், ஆண்டவர் எருசலேமை சொல்கிறார், கடலுக்கும் அதற்கும் தூரம் இருக்கிறது, இங்கிருந்து போய் அது கடலிலே ஊன்றி கொள்ளும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் கடுகளவு என்ற விசுவாசத்தையும் முசுக்கோட்டை மரத்தையும் சொல்வதை பார்க்கிறோம். கடுகளவு என்பது சிறிதுதான், ஆனால் காரம் குறையாது. ஆக உங்கள் விசுவாசம் காரம் குறையாத கடுகை போல இருந்தால் போதும், கடவுளுடைய வல்லமையான செயல்களை உங்களால் காண முடியும் என்றும், முசுக்கோட்டை மரம் அது 6 அடி வளரக்கூடியது, ஆழமாக ஊன்றக்கூடியது, 600 ஆண்டுகள் வாழக்கூடியது. ஆகவே உங்கள் விசுவாசம் அந்த முசுக்கோட்டை மரத்தை போல 600 ஆண்டுகள் வாழக்கூடிய ஆழமான நீடிய வாழ்வுள்ளதாக இருக்கட்டும். There should be life, faith-filled life என்பதை சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, விசுவாசம் என்பதை நாம் அறிய வேண்டும், இறை நம்பிக்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு பலமாக இருக்கிறது. யானைக்கு பலம் தும்பிக்கையில் என்றால், கிறிஸ்தவனுக்கு பலம் நம்பிக்கையில் என்று சொல்லலாம். நம்பிக்கையினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையோடு வந்தவர்கள் இயேசுவிடம் எல்லா அருளையும் பெற்றார்கள். நம்பிக்கையோடு வந்தவர்கள் யாரும் வெறுங்கையராய் போலவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, உன் விசுவாசித்தபடியே உனக்கு நடக்கும் போ என்கிறார். ஆனால் கப்பர்நகம் இல்லை, அவர்களிடம் விசுவாசம் இல்லாத போது ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய புதுமைகளை செய்ய முடியாதவராக மாறி போனதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய விசுவாசம் கடவுளை இறங்கி வர செய்கிறது, கடவுளை நமக்கு பணிவிடை செய்ய செய்கிறது. கடவுள் மீது நாம் விசுவாசம் கொண்டு அன்னை மரியாள் லூக்காஸ் நற்செய்தி 1:37 சொல்லுகிறாரே, ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் நாம் ஆண்டவருடைய அளப்பரிய காரியங்களை காண முடியும். ஆண்டவரே மார்த்தா மரியாளுக்கு யோவான் நற்செய்தியிலே சொன்னார், 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே ஆண்டவரே என்று லாசருடைய கல்லறையில் நின்று சொன்னபோது, விசுவாசத்தோடு இருந்தால் நீ மேலான காரியங்களை காண்பாய் என்று சொன்னதை பார்க்கிறோம். வெவிலியத்திலே நடந்தது நல்லதெல்லாம் மக்கள் நம்பிக்கையினால் பெற்றுக்கொண்டார்கள். நம்பிய போது ஆண்டவர் புதுமைகளை செய்தார், நம்பிய போது கடவுளுடைய வல்லமை இறங்கி வந்தது, அவர்கள் உருக்கமாக நம்பிக்கையோடு ஜெபித்த போது பாளையத்திலே அவர்களுக்கு மன்னா கிடைத்தது, பாளையத்திலே தண்ணீர் கிடைத்தது. ஆக ஆண்டவர் விசுவாசத்தின்படி, ஆபிரகாமினுடைய விசுவாசம் அந்த மக்களை பாக்களிக்கும் பாலும் தினும் பொழியும் தேசத்திற்கு இழுத்து சென்றது. ஆக மனிதர்களுடைய விசுவாசம், மனிதர்களுடைய இறை நம்பிக்கை அவர்களை வெற்றிமான்களாக, கடவுள் வாக்களித்ததை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக மாற்றியதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இந்த விசுவாசம் என்பதை புரிந்து கொள்வதற்கு நடுக்கடலிலே ஒரு பயணிகள் கப்பல் மாட்டிக்கொண்டு தத்தளித்தது. அந்த பயணிகள் கப்பலிலே எல்லோரும் பயந்தார்கள். அந்த கப்பலிலே செய்தி கொடுக்கப்பட்டது, இந்த கப்பல் சிறிது நேரத்திலே மூழ்கிவிடும், நாம் எல்லோரும் சாக போகிறோம் என்று சொல்ல எல்லோரும் கரோ மொரோ என்று கத்தினார்கள். எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து மாட்டிக்கொண்டார்கள். எப்படியாவது தப்பிவிட, உயிர் பிழைக்க அவர்கள் பயந்து அலறி கொண்டிருந்த நேரத்திலே அந்த கப்பலின் மேல்தளத்தில் ஒரு சிறுவன் மட்டும் மகிழ்ச்சியோடு ஓங்கி அடித்த அலைகளை, புயல் காற்றை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே வந்த ஒரு பெரியவர், எடே பொடிப்பயலே, உனக்கு பயம் இல்லையா? நாமெல்லாம் இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்திலே சாக போகிறோம், நீ லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து மாட்டிக்கொள், உன்னையே காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது வழி கிடைத்தால் கிடைக்கும் என்று அவநம்பிக்கையோடு சொல்ல அந்த சிறுவன் சொன்னான், பெரியவரே எனக்கு தெரியும், இந்த கப்பலினுடைய மாலுமியே என் அப்பாதான்,
இந்த கப்பலை எங்க அப்பா மூழ்க விட மாட்டார், அப்படியே கப்பல் மூழ்கினாலும் என்னை சாக விட மாட்டார், என் அப்பா இருக்கும் போது நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்று அந்த சிறுவன் சொல்ல அவனுடைய நம்பிக்கையை பார்த்து அந்த பெரியவர் அசந்து போனார். அந்த சிறுவன் அப்பாவிடம் கொண்டிருந்ததுதான் இறை நம்பிக்கை, அந்த சிறுவன் அப்பாவிடம் கொண்டிருந்ததுதான் விசுவாசம். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக நடக்கும் போது, நம் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாக அமையும் போது, நம் வாழ்க்கையில் எல்லாம் சுபிட்சமாக இருக்கும் போது கடவுளை நம்புவதும் போற்றுவதும் எளிதானது. துன்பங்கள் வரும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான், கடவுளால் எப்படி கடவுளை நம்ப முடிகிறது என்பதுதான் நம் விசுவாசத்தை சோதித்து பார்க்கின்ற உரைக்கல்லாக மாறுகிறது. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்பார்களே, அதுபோல துன்பம் வரும் வேளையிலே ஆண்டவருக்குள் நம்பிக்கைகள். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம், துன்பம் வரும் வேளையிலே என்ன செய்ய வேண்டும். எரேமியா புத்தகம் 33:3 நான் அடிக்கடி சொல்லுவேன், 100 நீங்கள் கூப்பிட்டால் போலீஸ் வரும், 101 கூப்பிட்டால் தீயணைப்பு துறை வரும், 108 கூப்பிட்டால் ஆம்புலன்ஸ் வரும். வருவார்கள், காலதாமதத்தோடு வருவார்கள், ஒருவேளை வராமல் போகலாம், ஆனால் 333 கூப்பிட்டால் கடவுள் வருவார், உங்களுக்காக பணிவிடை செய்ய வருவார். இந்த எரேமியா 33:3 உங்களுடைய துன்ப வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியாத, மனித புத்திக்கு எட்டாத விதத்தில் உங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் ஆற்றலும் வல்லமையும் கொடுக்கின்ற அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து சிந்தித்து பார்க்க முடியாத அற்புதத்தை அவர் செய்ய வருவார் என்று உறுதி சொல்வதை பார்க்கிறோம். ஆக துன்ப வேளையில இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆக துன்ப வேளையில கடவுளே எனக்கு கதி என்று இருப்பதுதான் விசுவாசம். எல்லாம் என்னிடமிருந்து போய்விட்டது, ஆனால் இறைவன் என்னோடு இருக்கிறார். எல்லாம் என்னை கைவிட்டாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார். ஆக அக்மார்க் முத்திரை பதித்த விசுவாசம் என்று ஒன்றை சொல்லும் என்றால், எல்லாரும் கைவிட்டாலும் இறைவன் கைவிட மாட்டார் என்று எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும், யோவை போல நான் நல்லதை பெற்றுக்கொண்ட போது மகிழ்ந்தது போல துன்பத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போதும் மகிழ வேண்டாமா? நான் நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணமாக போகிறேன், என் ஆண்டவர் என்னை காப்பார் என்று அந்த யோபுவை போல எல்லோரும் சபித்த போதும் இறைவனை போல்கின்ற துன்பம் வரும் வேளையிலே இறைவனுக்குள் மகிழ்கின்ற அந்த மனநிலைதான் உண்மையான விசுவாசமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவு மிக முக்கியமானது. கடவுளுக்கும் நம்மிடம் இருக்கிற அந்த உறவு இந்த விசுவாசத்தை வைத்துதான் அதனுடைய ஆழம், அதனுடைய வலு உறுதி செய்யப்படும். ஆக இந்த இறை மனித உறவை ஒரு விசுவாச வாழ்வு என்று நாம் சொன்னால், இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் கடைசி வசனத்தில் விளக்குவதை பார்க்கிறோம். நீங்கள் வயலிலே வேலை செய்து விட்டு வருகிற வேலையாளை பார்த்து எந்த தலைவனும் வந்து என்னோடு பந்தி அமர்ந்து சாப்பிடு என்று சொல்வதில்லை. எனக்கு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய், நான் உண்டு குடித்த பின்பு நீ சாப்பிடலாம் என்றுதான் சொல்லுவான். அப்படி நீங்கள் எல்லா பணிகளையும் தலைவனுக்கு செய்த பின்பு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று சொல்லுகின்ற மனநிலையை பற்றும் ஆண்டவர் சொல்கிறார். ஆக கடவுள் மீது நாம் விசுவாசம் வைப்பது நாம் கடவுளிடமிருந்து பெற்ற கொடையிலில் நிலைத்திருப்பதாகும். ஆகவே நம்முடைய இந்த சர்வன்ட்ஹுட் என்பது நம்முடைய மாஸ்டர்ஹுட், கடவுளுக்குரிய தலைமை தன்மையை ஏற்று தலைவனுக்கு பணிபுரிவதில்தான், தலைவனுக்கு பணிந்திருப்பதில்தான், தலைவன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதில்தான், தலைவனுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதில்தான் என்னுடைய பணியாளன் என்ற மேன்மையான வாழ்வு அடங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், கடவுளுக்கு பணிந்திருப்பதில், கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதில் தான் நம் வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக நாம் பயனற்ற ஊழியர்கள் என்று சொல்ல வேண்டியது நம்மையே தாழ்த்தி நம்மையே அசிங்கப்படுத்த அல்ல, நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்வது நம்முடைய தாழ்ச்சி தானே ஒழிய அது அடிமைத்தனமோ நம்மை தாழ்த்தி கொள்வதோ அல்ல. தாழ்ச்சி என்ற புண்ணியத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது. ஆக விசுவாசம் என்பது, ஆழமான விசுவாசம் என்பது நம் வாழ்க்கையில் ஏற்படும் பயங்களை, அச்சங்களை, உறுதியற்ற நிலைகளை எல்லாம் வெல்லக்கூடியதாக இருக்கிறது.
அப்போஸ்தலர்களை போல நாம் இன்று ஜெபிப்போம், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தி அருளும், எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அருளும், எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தி அருளும். நாங்கள் எங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் சற்று ஆழமாக சென்று எங்கள் விசுவாச வலைகளை போட எங்களுக்கு உதவி செய்தருளும் என்று நாம் சொன்னால், அந்த விசுவாசம் தான் நம்முடைய துன்ப வேளையில் மனம் தளர்வுற்ற வேளையில் நம்மை உந்தி தள்ளக்கூடிய சக்தியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அதே போல கடவுளுக்கு பணியாளர்களாக இருப்பது the servanthood to God என்பார்கள். திகழும் நமது சாட்சிய வாழ்வு ஆக பணியாளர்களாக வாழ்வது, கடவுளுக்கு முன்னால் பணியாளனை போல் இருப்பது என்பது அந்த வாழ்வு கடவுளுடைய மேன்மைக்கு நாம் சாட்சியம் புகர்வதாக, கடவுள் எவ்வளவு நல்லவர், என்னை எவ்வளவு பராமரிக்கிறார், இந்த உலகை காத்து வருகிறார் என்பதற்கு நான் சாட்சியம் பகரும் வாழ்வாக இருக்கிறது. ஆக நாம் திருச்சபைக்குள்ளும் வெளியிலும் கிறிஸ்தவர்களாக, துறவிகளாக, குருக்களாக நாம் அனைவரும் எப்படி சாட்சியம் சொல்வது? ஒரு குருத்துவ வாழ்க்கையில எனக்கு பல்வேறு துன்பங்கள் வரலாம், பல்வேறு சவால்கள் வரலாம், பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் வரலாம். நான் எப்படி துணிவோடு செல்ல வேண்டும் என்றால், என்னுடைய குருத்துவத்தின் மீது எனக்கு பொழியப்பட்ட அருள் நிலைகளையும் ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் உறுதி செய்து கொண்டு அதை புதுப்பித்துக் கொண்டு அந்த அருள் நிலையின் மீது நம்பிக்கை வைத்து நான் எதிர்த்து போராடுகிற போது என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். நான் துன்புறுகிறேன், அடித்து நொறுக்கப்படுகிறேன், புறக்கணிக்கப்படுகிறேன், ஆனால் மனம் தளர்ந்து போவதில்லை. எனக்கு வலுவூட்டும் இறைவனுடைய ஆற்றல் என்னோடு இருப்பதனால் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று சொன்ன அந்த பவுலுடையாருடைய வார்த்தைகள் தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலும் வருகிறது. நீங்கள் பெற்றிருக்கிற அருளை, விசுவாச கொடைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள், விசுவாசத்தை கைவிட்டு விடாதீர்கள் என்று நான் சொல்லலாம். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். ஆக கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது? அடிப்படையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் காண்பவற்றின் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் அல்ல. 2 கொரிந்தியர் 5:7 புனித பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்தவர்கள் காண்பவற்றின் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறவர்கள், காணாதவற்றின் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள் என்கிறார். நம்பிக்கை இழக்க கூடாது. நம்பிக்கை இழக்காமல் எப்படி வாழ்வது? கடவுளின் அளவு கடந்த அன்பை தியானிப்பது. கடவுள் என்னை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார், கடவுள் என்னை படைக்க விரும்பினார், அருமையான குடும்பத்தை கொடுத்தார், படிப்பை கொடுத்தார், பணியை கொடுத்தார், இன்று நான் மகிழ்ந்து வாழ்வது எல்லாவற்றிற்கும் கடவுள் தான். ஆக கடவுளுடைய கடல் கடந்த அரை கரை கடந்த அந்த பேரன்பை தியானிக்க தியானிக்க அன்னை எசையா புத்தகம் 49:15 நாம் வாசிக்கிறோமே, ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் தேற்றுகிறேன், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிற தாய் அன்பை விட உயர்ந்த கரை கடந்த அன்பு இருக்கிற கடவுளுடைய அன்பை நீங்கள் தியானித்தால் விசுவாசத்தை இழக்க மாட்டீர்கள். இன்னொன்று, நமக்குள் தூங்கி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற நம்முடைய அருட்கொடைகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு பொழிந்திருக்கிற விசுவாச கொடைகளை தூங்க விட்டு விடக்கூடாது. தூக்க நிலையில் இருக்கிற அருள் நிலைகளை, அருட்கொடைகளை புதுப்பித்து தூண்டி எழுப்பி நாம் வாழ கற்றுக்கொண்டால் விசுவாசத்தை இழக்க மாட்டோம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று அன்னை மரியாளை போல நம்பினால் விசுவாசத்தை இழக்க மாட்டோம். கடுகு விதை போல் காரமுள்ளவர்களாக இருப்போம், சிக்கம் ஓர் மரத்தை போல் வேறுள்ளவர்களாக நீடிய தன்மை உள்ளவர்களாக வாழ்வோம். இருள் சூழ்ந்த வேளையிலும் விசுவாச ஒளியே நம்மை இறைவன் காட்டும் பாதையில் இட்டு செல்லும் என்பதை கருதி இறைவன் நமக்கு கொடுத்த விசுவாசத்தில் இறைவா நாங்கள் வளர வழிதாரும், எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தியறலும் என்று உருக்கமாக ஜெபிப்போம். நம் விசுவாசத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு நடக்கும் என்று சொன்ன கடவுள், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகட்டும் என்று சொன்ன கடவுள், நம் விசுவாசத்தை அதிகப்படுத்தி நமக்கு வாழ்வளிப்பாராக. நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான். நீங்களும் விசுவாசியுங்கள், வாழ்வீர்கள். ஆமென்.